வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில செய்யப்பட்ட அம்பாளுக்காக அவளுடைய கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க. அவங்களுக்காக செய்யப்பட்ட விளக்கு தான் இது. அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏத்துற மாதிரி தொங்கு விளக்கு தான் வாங்கினாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவங்க வந்து திரும்ப இதை கொடுத்துட்டு, இல்ல எங்க அவ்வாளுக்கு நான் அண்ணன் பெருசா செய்யணும்னு நினைக்கிறேன், வாசல்ல நம்ம ஏத்திக்கிற மாதிரி விளக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களே சைஸ் எண்ணிக்கை எல்லாமே சொல்றாங்க. சோ எங்களுக்கு செய்யற வேலை ரொம்பவே ஈஸியா இருந்தது. இது அழகா ரொம்ப அழகாவும் வந்திருக்கு. நம்ம கோவில் வாசல்ல கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இதை வச்சோம் அப்படின்னா, அப்படியே சுவரோட பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இது மேலேயே விளக்கு ஏத்துறதா இருந்தாலும் ஏத்தலாம், அல்லது நான் வந்து தனியா மண் அகல இதுல வந்து வச்சுட்டு அப்படி ஏத்திக்க கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னாலும் அப்படியும் நம்ம ஏத்த முடியும். அப்படிப்பட்ட விளக்கு தான் இது. வாங்க இப்ப இந்த விளக்கு க்ளோஸ் அப்ல பாக்கலாம். இந்த விளக்கு தான் இப்ப நாம கங்கையம்மன் கோவிலுக்காக நம்மளுடைய வாடிக்கையாளர் கேட்டு செஞ்ச விளக்கு. அம்மன் கோவில் அப்படின்றதுனால மேல எப்படி வெறுமனே முட்டையா விட வேண்டாம், மேல என்ன வைக்கலாம் கேட்டதுக்கு அவங்க ஒரு பூ டிசைன் சொன்னாங்க. பட் அது வச்சா எம்போஸ்ட் ஆயிடும், ஃபிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்க போதுன்னுட்டு அம்பாள் கோவில் அப்படின்றதுனால திரிசூலம் வச்சு செய்யலாமா சொல்லி அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதையுமே வச்சு அழகா ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கிறோம். இது 48 இன்ச் உயரத்துல, அதாவது 4 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ராடுல அழகா 13 விளக்கு எனக்கு வச்சு கொடுங்கன்னாரு. ஸோ அதே அளவு நம்ம செஞ்சிருக்கிறோம், 13 விளக்கா வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அவங்க ஈஸியா மேல வந்து அதுலயே விளக்கு ஏத்துறதா இருந்தாலும் ஏத்தலாம். கலட்டணும் அப்படின்னு நினைச்சா இந்த 2 ஸ்க்ரூவை கலட்டினா போதும், ஈஸியாக அது வந்து அவங்களுக்கு கிளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அகல் வச்சு ஏற்றுறோம் அப்படின்னா அடிக்கடி கலட்டி நம்ம வந்து கழுவுறதுக்கு இல்லாமல் இதை ஈஸியாகவும் கிளீன் பண்ணிக்க வசதியாக இருக்கும். ஸோ அந்த முறைப்படி பண்ணது தான். உயரம் வந்து 4 அடி, நடுவில் வச்சிருக்கிற விளக்கு மொத்தம் 13 விளக்கு, இதில் 26 விளக்கு இதில் வச்சிருக்கு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த விளக்குகள் மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய கோவில்களுக்கு நீங்களா ஏதாவது ஒன்று கிரியேட்டிவா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் எங்களை தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. உங்ககிட்ட கரெக்டான மெஷர்மெண்ட், கரெக்டான அளவு சொன்னீங்க அப்படின்னா எங்களால தாராளமா செஞ்சு தர முடியும். மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.